பழக்கம் போல நல்லா ஃபீல் பண்ணா பாஸ்டா மச்சான் நம்ம வழக்கம் போல ஃபீல் தான்டா ஏய் அண்ணா வந்திருக்க வாடா வணக்கம் என்னடா என்ன பாக்குறீங்க 10th ரிசல்ட் பேப்பர் வந்திருக்கனா வழக்கம் போல நாங்கலாம் ஃபெயில் ஆயிட்டோம் அது எப்படி தெரியலனா இந்த தடவையும் பொண்ணு தான 80% பாஸ் அவங்க பின்னாடி சுத்த நாங்க வெறும் 40% தான் பாஸ் எப்படி நான் வீட்ல சொல்றது நாங்க அந்த பேப்பர்ல வரணும் சொல்லுங்கடா போடா நான் வரமா சரி நான் தலதல போய் வாடா வாஷ் பண்ணுங்க ஏய் போடா வாஷ் பண்ணுங்க தலதளபதி காலையில எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணுவீங்க 7:30 மணிக்கு ஏன் மச்சான் 7:00க்குலாம் வந்துறலாம்டா டேய் ஏய் போ போ இவனுங்க டுட்டூர் வீட்டுல போய் சேர்ற வரைக்கும் ஏன் தாலியா இருப்பானுங்க மச்சான் இப்ப என்னடா சொன்னே ஏன் இல்ல இப்ப ஏதோ சொன்னியே அவனுங்க டுட்டூர் வீட்டுல போய் சேர்ற வரைக்கும் ஏன் தாலியா இருப்பானுங்க என்ன இப்ப என்ன அதுக்கு டேய் மச்சான் ஒரு ஐடியாடா டேய் நாம ஏன் ஒரு டியூட்டோரியல் ஆரம்பிக்க கூடாது போடா போடா போய் உட்கார் போடா டேய் டேய் மச்சான் உட்கார் டேய் சொல்றதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் உட்கார் டேய் தலதளபதி இந்தா சரியா மச்சான் 60% பசங்க பேயில்லா நம்ம ஏரியால வர டியூட்டோரியல் சென்டர் இல்ல நம்ம இப்ப ஆரம்பிச்ச கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டேய் அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம் இது வேணும் டேய் நானே உன்னைய நீ நம்பி ஆரம்பிக்க சொல்றேன் நாம நல்லா படிச்ச வாத்தியாரை பார்த்து வேலைக்கு வெச்சுக்கலாம்டா புரியாம பேசாத மச்சான் அதுக்கெல்லாம் பணம் வேணும்டா மச்சான் என் நண்பன் நல்ல தம்பி மனசு வச்ச முடியும்டா நல்ல தம்பி மனசே மாணிக்கு தலை செஞ்ச நெக்லஸ்ல வெச்சோனே சேட்டு துட்டு குடுத்துக்கு என்கிட்டலாம் 5 பைசா இல்ல நீ ஆளை விடு டேய் 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 யார்ட்டாவது கடன் வாங்கி குடுறா நான் திருப்பி கொடுத்துறேன் நேத்து பீர் அடிக்க காசு வாங்கினியா அத மொத திருப்பி கொடு திருப்பி கொடுக்குற மூஞ்ச என்னடா பீருக்குலாம் கணக்கு பார்த்துட்டு டேய் டேய் பேர்லாம் கூட யோசிச்சிட்டேன்டா சவாலஞ்ச் டியூட்டோரியல் எப்பறா இருக்கு மச்சான் நீ இவ்வளவு பாசிட்டிவா பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அதுக்காகவே நான் உனக்கு ரெடி பண்றேன் நண்பேண்டா அண்ணா இருக்காரா நான் இருக்கறேன் வா பாத்தியா கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு விடுறா மச்சான் கடன திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல கனடி கைட்ரா இல்ல வேல் கொஞ்சம் ஜாய்ட் கனடியா உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடா டேய் உன்ன நம்பிதானா கடன உடனே வாங்கி தர தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான் ஏண்டா நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம் இப்படி அபசுகுணமா பேசுற உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கே ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும் புரியுதா நீ சொல்லல தம்பி அதானே இவன் என் ஃப்ரெண்ட் பாஸ்கர் ஒரு டியூட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆசை பண்றான் ரொம்ப நல்ல பையனே எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் ஒரு 50000 ரூபாய் வட்டி கொடுத்தீங்கனா பெரிய உதவியா இருக்கும் அதுக்கு நல்ல தம்பி பண்ணிடுவோம் ஓகே வா என்ன தம்பி நீங்க தான் வாத்தியா ஆமாண்ணே நானும் வாத்தி தானே ஓ அப்படியே உன்ன பத்தி சரியா தெரியாது பா தெரிஞ்சிலன்னா கேட்டேன் குடு பா இந்தாங்க பா நீங்க கட்ட பணம் எப்படி அடிச்சார் தம்பி வாத்தி உன் பேர் என்ன சொன்னா பாஸ்கர்னே ஆ பாஸ்கர் பாஸ்கர் தம்பி பாஸ்கர் ஆ சொல்லுங்கனே நம்ம பையன் வந்து இருக்கான் சரிண்ணே 10th கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான் ஐயோ பாவம் அவனே சேர்த்துக்கங்க அண்ணே என்னனே நீங்க இப்படி பணலாம் கொடுத்து உதவி பண்றீங்க இத நாங்க பண்ண மாட்டோமா நீங்க பையனை அம்ச்சி வைங்கனே ஏதோ பொண்ணு இருந்தா கூட அம்ச்சி வைங்கனே நல்லா படிக்க வைக்கலாம்டா அப்புறம் என்னப்பா பணத்தை எடுத்து வேலைய ஆரம்பிங்க மச்சா போ போய் எடுத்துக்கோ இல்ல மச்சா நீ எடுறா டேய் நீ தான் எடுணும் நீ கைராசிக்காரன்டா உன் கையால எடுத்து குடுறா தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா இந்த அக்ரிமெண்ட கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா அண்ணன் தாலி அறுத்து வச்சுனா காசே கொடுப்பாரு இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன் போடு பாஸ்கர் உங்ககிட்ட சொத்து பத்தி எது இருக்கு இல்லண்ணா இனிமே தான் அழைச்சு சம்பாதிக்க நல்ல தம்பி குடியா நானா காட்டுற இடத்துல எல்லாம் போட்டுறா அவர் குளிக்கும் போது முதுகு காட்டுவார் அது மேல போட்டுமா போடா என்ன நல்ல தம்பி என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து போடப்பா அண்ணா அது வந்து மச்சான் என் லைஃப்ரா சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேனே நான் சொல்ல நம்ம பையன் 10th கிளாஸ் ஃபெயில் இவன் தான் எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார் நம்ம பையல எப்படி வா நம்ம பொதுவா தாத்தா பத்தி எல்லாம் சொன்னியாப்பா சொல்றேன் பா தாத்தாவா
இவர்தான் எங்க அப்பா முருக படிச்சவர் எங்க பாரம்பரியல முதல்ல முதல்ல எங்க அப்பா தான் 10 ஆம் கிளாஸ் வரைக்கும் போனாரு 10 ஆம் கிளாஸ் வரை கவர்மெண்ட் பரிட்சை வச்சா பாஸ் பண்ண எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு யார பண்ணீங்க இரண்டு பேரா உட்கார்ந்திருக்கீங்க இவர்தான் என் வாத்தி இவர் சொல்லி கொடுத்து நான் எழுதத விட இவரே எழுதினா நல்லா இருக்கும் தான் கூட்டி வந்திருக்கேன் என்ன தப்பா நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10 ஆம் கிளாஸ் பரிட்சை எழுதவே போனேன் அந்த 4 வார்த்தை என்னன்னா மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன் என் பையன் சிங்கக்குட்டி என்ன ஒண்ணு அமைதியா இருந்தா தூங்கிடுவான் பரிட்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான் அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒண்ணும் இல்லப்பா கை நீட்டி காசு வாங்குறானுங்க பயப்பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா பூரா ப்ராடு பசங்கப்பா அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களை எல்லாரும் வேலையை சேர்த்துக்கிட்டேன் அதோ சாணி அள்ளறாங்க ஒரு 20 பேர் அதுல பாதி பேர் உங்கள மாதிரி வாத்தி தான் பூரா மக்கு பயலுங்க அத எல்லாரும் சாணி அள்ள விட்டுட்டாங்க நீ பண்ணிட்ட பாப்பா உன் நண்பன் கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா நீ பாஸ் பண்ண வைக்கலனா தான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன் உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன் உன்னையும் சாணி அள்ள வைப்பேன் சாணியனா கையெழுத்து போட்டது நீ தானப்பா அதானே முறை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா என் பையன் பாஸ் பண்ண வைக்கிறா ஏய் எறா வண்டியா கெஞ்சோற்று கடன் தீர்க்க கேராலையிடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா என்ன பண்றது அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடவன் கேட்டியா எல்லாம் தலை எழுத்து போ போ ஏ சாணி எழுத்து போ போ நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாழை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி வாழை விட்டீங்கன்னா புலி உங்களை கட்டி மிஸ்டர் நல்ல தம்பி டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற நீங்க புடிச்சிட்டீங்கன்ற உங்களை கடிச்சிரன்ற ஏதோ மூணாவது மனுஷ மாதிரியே பேசுற ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா இதை பண்ணோம் ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா நாம புடிச்சோம் நம்மள கடிச்சிடும் கடிச்சா ஊசி போட்டுக்கலாம் அதை உர்றா இப்ப என்ன பண்ண போறோம் பண்றோம்டா பெருசா ஏதாவது பண்றோம்